எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுங்களா? தொட்டபெட்டா போயிட்டு இருக்கோம். ஆனா சத்தியமா அங்க என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா இதுதான் ஹையஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அங்க போயிட்டு இருக்கோம். குளிர் சும்மா மம்மானி அடிக்கிற இங்கே நல்லா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே வரோம். அங்க போய் என்ன நோ ஐடியா பார்க்கலாம். போயிட்டு காமிக்கிறேன். எங்களுக்கு தெரியல அங்க போனா என்ன இருக்குன்னு. பக்கம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணாடி வேணுமா? தேடுறதுக்கு இதுக்கா காசு? தனி இங்கே திக்கிட்டு வாங்கணுமா? ஆமாம், சில்லற காசு வச்சுருக்கியா? ஜிபே தான் பண்ணணும். அண்ணா ஜிபே இருக்கா? சரி, நீங்கள் சேஞ்ச் எவ்வளோ வச்சுருக்கிய? ஏய், 50 ரூபா இருக்குது. தொட்டபெட்டா போயிட்டு இறங்கிட்டு இருக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்காக வந்து நீங்கள் அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு 20 ரூபா இருந்து 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் கொடுக்கணும். காரு டெம்போ அப்படிங்கிறது பொறுத்து டிஃபர் ஆகும். மேலே வந்தால் சும்மா ஒரு வியூ பாயிண்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வெதர் கண்டிஷனும் மோசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பேட் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலஸ்கோப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட். அங்கே வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு பெரிய ஒரு இடம். அதில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டோமேங்கிறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. தொட்டபெட்டால் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அதனால் இங்கே வர்றது. மற்றபடி வேறு ஒரு பெரிய காசு செலவு பண்ணி வர்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கையில் உள்ளே போகிறதுக்கு திருப்பி டோக்கன் 10 ரூபா. ஸோ கையில் கேமரா வச்சுருந்தீங்கன்னா 15 ரூபா. வீடியோ கேமரா எதாவது எடுத்துகிட்டு போகிறோன்னா 60 ரூபா. எங்கே போனாலும் காசு தான். ஸோ ப்ராக்டிக்கலி பெருசாக ஒன்றும் அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ ஆனால் வர வழி பாருங்கள், திருப்பி இருட்டாயிடுச்சா? குளிர் செம்ம குளிராக இருக்குது. அதுக்கெல்லாம் ஓகே, பட் அதுக்குன்னு தடத்தை பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து 50-100 ரூபா தேவையில்லாமல் ஒரு ஆளுக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எனிவே, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அங்கே போய் நின்று நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். எல்ஸ் அவசியம் இல்லை. ஸோ கோத்தகிரியிலேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டேங்க. போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட்டு மணி வந்து 5 ஆச்சு. சூப்பராக இருக்குது இந்த இடம். கோத்தகிரிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். தொட்டப்பட்டாதை பற்றி உங்களுக்கு சொன்னேன்ல, அதெல்லாம் ஆடியோ கரெக்டாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கீழே கோத்தகிரிலேருந்து இறங்கிட்டுருக்கோம். இங்கே கூட்டம் இல்லை இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது அப்படி, ரைட்டு ஜாலியாக. இது திருப்பி காமிக்கிறேன், இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதாவது இது கேமராவில் ஒரு அளவுக்கு தான் தெரியுது, நேரில் பார்க்கும்போது எப்பா ரம்யமாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. ஸோ மேட்டுப்பாளையம் போனோன்னே வினோத்திட்ட வண்டிக்கு கொடுத்துட போகிறேன். ஏன்னா அந்த ரைடு பண்ணதனுடைய அந்த ஃபீல் கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சான்ஸே இல்லை. ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு வந்து. 2016 வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் கடைசியாக. முடியல, 8 வருஷம் 9 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ தொட்டப்பட்டெல்லாம் போயிருக்கேன். அந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் பசங்க கூட ஐவி வரும்போதெல்லாம் போயிருக்கேன். எல்லாம் மறந்து போச்சு எங்கே என்ன போகிறோம் அந்த அவ்வளோ தூரம். ஃபைனலாக இன்றைக்கி சர்ப்ரைஸாக ஊட்டி கிளம்பலாம் அப்படின்னு பேசி கிளம்புனது ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு. ஸோ முக்கிய காரணம் இவன் தாங்க, வினோத்து தாங்க முக்கிய காரணம். ஸோ அதனால் யா கீழே போய் டீ சாப்பிடும்போது உங்களுக்கு அதை அப்படி சொல்லிகிட்டே வரேன் என்ன இதுன்னு. ஸோ டீ சாப்பிடும்போது டாடா போய் சொல்லிடுவேன். ஸோ அப்படி கீழே போயிட்டு சொல்கிறேன். ரைட், கொடநாடு வியூ பாயிண்ட். அதெல்லாம் வேண்டாம் இப்போ. யூ-டர்ன் போடுறா, போய் பார்த்துட்டு போலாம். இரு இரு,
காப்பி கரெக்டாக வந்துட்டு இருந்தோம். கோத்தகிரி இறங்கி வந்துட்டு இருக்கோம். காட்டெருமை பார்த்தோன்னா டக்குன்னு நின்றுட்டோம். சரி ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி ஸ்னாப் கரெக்டாக வந்தது அப்படின்னு சொன்னால் வீடியோ இது ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக அந்த ஜூம் லென்ஸ் எடுக்காம வந்துட்டேன். சோனி ஜிஜு இந்த நோக்கு திரும்ப இவ்வளோ நேரம் இந்த நோக்கு திரும்பிட்டு இருந்ததுடா. நம்ம வந்து கழிச்சு கழிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கோம். சரி ஓகேங்க, அவர் மாதிரி கீழே வந்துட்டோம். ஒரு சின்ன வண்டி கடை மாதிரி இருந்தது இடத்துல. வி ஆர் ட்ரிங்கிங் டீ, நாட் தி பெஸ்ட் டீ, ஆக்சுவலி இட் இஸ் வேர்ஸ்ட் டீ. நல்லால ஒரு பிரெட் ஆம்லெட், சின்ன ஓகே பிரெட் ஆம்லெட் அண்ட் ஒரு 1.5 மசால் போண்டா. மசால் போண்டா இஸ் வெரி குட். சாப்பிட்டுட்டு எப்படி இங்கேருந்து எப்படி கிளம்ப போகிறோம். இன்னி பெருசாக ஒன்றும் இருக்காது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டோம்னா பிளெயின்ஸ் தான். இன்னி மேட்டுப்பாளையம் போயிட்டு அப்படி கிளம்பிட்டு போக வேண்டியதான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஊட்டி வ்ளாகுங்க. இட்ஸ் வெரி குட். நமக்கு சாக்லேட்ஸ் வாங்கினோம். தென் அங்கே அந்த நியூ இண்டியன் பேக்கரியில் வர்க்கி வாங்கினோம். வினோத்துக்கு முதல் முதல் மொட்டையடிச்ச அந்த கோயிலுக்கு. ஸோ இப்போ தான் அடுத்தது வர்றான். ஸோ குழந்தைங்க இருக்கும்போது போனது, இப்போ தான் வர்றான். ஸோ அது பார்த்தோம். தென் வி கம் கேம் பை கோத்தகிரி. போகும்போது குன்னூர் ஊட்டி, அப்படி ரிட்டன் அதனுடைய ஆப்போசிட் அப்படி கோத்தகிரி வழியாக தான் இங்கே வந்திருக்கோம். இது அன்சீசன் இல்லையா, ஸோ அதனால் பெருசாக கடை இல்லை. ஸோ இட்ஸ் மச் எக்ஸ்பெக்டிங் ஃபார் மிளகா பஜ்ஜி, பட் இல்லை. ஸோ அப்படி கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே குளிர் இப்போ கொஞ்சம் கூட கம்மியாகிடுச்சு. மேலே போட கொன்று எடுத்துருச்சு. இந்நேரத்துக்கெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் குளிர். இட்ஸ் வெரி டவுன். ஸோ இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் கீழே ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டோன்னா அவ்வளோதான், டாடா பை தான் வீட்டுக்கு. ரைட்டுங்க, இனி அடுத்த வ்ளாகில் மீட் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் ட்ரிங்கிங் தி மோக்கா டீ. யா, ஸோ பை பை அண்ட் வினோத். Thank you.